Hello friends, welcome to Beehive. Hope you're all doing good. In this video, we will see unique daily usage sentences. Join me, let's get the ball rolling. Kalyana Samaitla, Ponna Mapaliki Nalangavai Pangalia, other base panida, inikinama first pakapore question. Nalaki Avalaka Nalanga. Idanama English lepti soldrade. She is having her bridal shower tomorrow. She is having her bridal shower tomorrow. அப்படினு சொல்லலாம். இந்த bridal shower அப்படிங்கற வார்த்தை நம்ம எல்லா நலங்குக்குமே யூஸ் பண்ண முடியாது. கல்யாண சமயத்துல கல்யாண பொண்ணுக்கு வைக்கிற நலங்குக்கு மட்டும்தான் bridal shower அப்படினு பேரு. அந்த மாதிரி கல்யாண சமயத்துல மாப்பிள்ளைக்கு வைக்கிற நலங்குக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மாப்பிள்ளைக்கு நலங்கு அப்படினு சொல்றதுக்கு the groom is having a groom shower tomorrow. The groom is having a groom shower tomorrow அப்படினு சொல்லலாம். இல்லனா the groom is having a man shower tomorrow அப்படினும் சொல்லலாம். Man shower groom shower ரெண்டுத்துக்குமே மாப்பிள்ளை நலங்கு அப்படின தான் பேரு. அந்த மாதிரி bride groom னா மாப்பிள்ளை இல்லையா? அந்த bride groom ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் groom. Groom னாலும் மாப்பிள்ளை தான். Next one, வா நாம கில்லி விளையாடலாம். இந்த கில்லி சம்பந்தமான ஒரு க்வெஸ்சனை கேட்டிருந்தவர் சரவணன் அப்படிங்கறவர். அத பேஸ் பண்ணி தான் இந்த க்வெஸ்சனை நான் எடுத்திருக்கேன். வா நாம கில்லி விளையாடலாம் அப்படினு சொல்றதுக்கு come let's play tip cat. Come, let's play tip cat அப்படின்னு சொல்லலாம். டிப் கேட்னா கில்லி இல்லை கோட்டிப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போதான் எல்லாம் சரியாக அமைஞ்சிட்டு வருது. இந்த க்வெஸ்சனை கேட்டிருந்தவர் ஹரிஷங்கர் அப்படிங்கிறவர். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா எவ்ரிதிங் இஸ் ஃபாலிங் இன் டு பிளேஸ் நவ். எவ்ரிதிங் இஸ் ஃபாலிங் இன் டு பிளேஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சந்தனம் பூசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் ஸ்மியர் சாண்டல்வுட் பேஸ்ட். ஸ்மியர் சாண்டல்வுட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது மணமகளுக்கு சந்தன பூசு இல்லை கல்யாண பொண்ணுக்கு சந்தன பூசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்மியர் த பிரைட் வித் சாண்டல்வுட் பேஸ்ட். ஸ்மியர் த பிரைட் வித் சாண்டல்வுட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பன்னீர் தெளிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் ரோஸ் வாட்டர். ஸ்ப்ரிங்கிள் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா இங்கிலீஷில் ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம். ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க இல்லை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் புட்டிங் மீ ஆன் த ஸ்பாட். யூ ஆர் புட்டிங் மீ ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது தர்ம சங்கடத்துக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி ஃபார் புட்டிங் யூ ஆன் த ஸ்பாட். சாரி ஃபார் புட்டிங் யூ ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் யூ ஓவர். வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் யூ ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நாங்கள் வந்து அவங்கள எங்கள் வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா வி ஆர் ஹேவிங் தெம் ஓவர் ஃபார் டின்னர். வி ஆர் ஹேவிங் தெம் ஓவர் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care and stay safe and don't forget to hit the like button and drop a comment below.